ஹலோ டு ஆல், நான் ஹரிஷ்குட்டி. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, வேர்ல்டுலேயே ஒரு கிரேட்டஸ்ட் திருடன்னு புகழப்படுற டான் கூப்பர் பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுற எந்த ஒரு மூவிஸ் பார்த்துருந்தாலும் அதுக்கு புள்ளியாக சொல்லி போட்டு வச்சது எங்கள் டான் கூப்பர் தான். அப்போ டான் கூப்பர் ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணாரா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் டைம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். டான் கூப்பர் இல்லைனா டிபி கூப்பர், நம்ம இவ்வளோ நாள் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுற எந்த ஒரு மூவிஸ் பார்த்துருந்தாலும் அதுக்கு தலைவனே டான் கூப்பர் தான். நவம்பர் 24, 1971 அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அமெரிக்கா அண்ட் கனடாவில் ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. டிபி கூப்பர் பார்க்க ஒரு 42 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள ஒரு 6 அடியில் இருப்பார். போர்ட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு. போர்ட்லேண்டில் இருந்து சியாட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 1971 ரொம்பவும் ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாமல், ஒரு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்த காலம்தான் அது. யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ஃப்ளைட்டை போய் யாராவது ஹைஜாக் பண்ணுவாங்களான்னு. ஃப்ளைட் டிக்கெட் வாங்கும் போது பேர் கேட்குறாங்க. அப்போ வந்து டான் கூப்பர்னு சொல்லி தான் ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறாரு. டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ளைட் நம்பர் 727 போயிங் ஃப்ளைட் தான் அவரோட ஃப்ளைட். டான் கூப்பர் அவரோட சேர்த்தி தான் கிட்டத்தட்ட ஒரு 36 பேசஞ்சர்ஸ் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆகிறாங்க. அண்டு 6 கேபின் க்ரூ மெம்பர்ஸ். அந்த 6 கேபின் க்ரூ மெம்பர்ஸ் யாருன்னா, 2 பைலட் அண்ட் 4 வந்து ஃப்ளைட் அட்டண்டர்ஸ். ஃப்ளைட் வந்து போர்ட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டான் கூப்பர் கேஷ்வலாக அவரோட சீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு சிகரெட் எடுத்து வாயில் பற்ற வச்சு ஜாலியாக ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ஸ்மோக் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. டான் கூப்பர் அங்கேருந்த லேடி ஃப்ளைட் அட்டெண்டரை கூப்பிட்டு, லேடி ஃப்ளைட் அட்டெண்டர் தான், அவங்க பேர் என்னென்னா ஃப்ளாரன்ஸ், அவங்கள கூப்பிட்டு ஒரு பேப்பரில் எழுதி என்னவோ கொடுக்குறாரு. அந்த லேடியும் இந்த 40 வயசு ஆள் வந்து நம்ம வந்து ஃப்ளர்ட் பண்ண பார்க்குறாரு, இது வந்து நம்ம பெரிய இஷ்யூ ஆக வேண்டாம், ஒரு என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் டான் கூப்பிட்டு அந்த லேடியை கூப்பிட்டு, நான் கொடுத்த லெட்டரை நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் படிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாரு டான் கூப்பர். அந்த லேடியும் லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, திஸ் ஃப்ளைட் இஸ் ஹைஜாக்டு. டான் கூப்பர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிட்டேன்னு. ஃப்ளாரன்ஸுக்கு ஒன்றும் புரியல. ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுறாங்கன்னா அது தான். ஃப்ளாரன்ஸ் அப்பையும் நம்பலை. டான் கூப்பர் அவரோட சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 8 சிலிண்டர் ஆல் கனெக்டட் வித் வயர்ஸ். ஃப்ளாரன்ஸ் ஷாக் ஆகிட்டு பைலட் கிட்ட போய் சொல்கிறாரு இதை பற்றி. அந்த பைலட்டும் போர்ட்லேண்ட் ஏர் கண்ட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எங்கள் ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு. ஏர் கண்ட்ரோல்லேருந்து கால் வருது டான் கூப்பருக்கு. டான் கூப்பர் கிட்டேருந்து அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன டிமாண்ட் வேணும், உங்களுக்கு என்ன நீட் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு டான் கூப்பர் என்ன சொன்னார்னா, சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு $2 மில்லியன், அப்புறம் வந்து ஒரு 4 பாராஷூட் வேணும் கேட்டார். சரி, இவங்களும் டான் கூப்பரோட எல்லா நீடுக்கும் ஒத்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளைட் அத்தாரிட்டிஸ்லாம் FBI அலர்ட் பண்ணி, நீங்கள் ரெடியாக இருங்க, எப்படி இருந்தாலும் ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்ட அப்புறம் டான் கூப்பர் கை காசு வாங்க வரும்போது நம்மளை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருந்தாங்க. டான் கூப்பர் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. சியாட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்டை சுற்றி எல்லா FBI போலீஸும் சுற்றி இருக்காங்க. டான் கூப்பர் என்ன சொன்னார்னா, ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ண சொன்னார். ஏன்னா அவர் பாம்பு வச்சுக்காரு, அவர் சொல்கிறத நம்ம செஞ்சு ஆகணும். எல்லா பேசஞ்சர்ஸும் லைட் ஆஃப் பண்ணாங்க. டான் கூப்பர் சொன்னார், உங்கள் யாருக்கும் எந்த ஒரு சேதம் வராது, உங்கள் உயிருக்கு நான் கேரண்டி சொல்லிவிட்டு. ஒரு FBI போலீஸையும் மட்டும் வந்து எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லாமல் கையில் $2 மில்லியன் அந்த 4 பாராஷூட் எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லிவிட்டு அவர் கைக்கு வந்த அப்புறம் அந்த 36 பேசஞ்சர்ஸையும் வெளில விட்டார். டான் கூப்பர் 36 பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணார், ஆனால் க்ரூ மெம்பர்ஸை தவிர. அவர் என்ன சொன்னார்னா, மறுபடியும் இந்த ஃப்ளைட்டுக்கு மறுபடியும் பெட்ரோல் போட சொன்னார், ஃபியூல் வந்து ஃபில் பண்ண சொன்னார். எதுக்கு ரீஃபியூல் பண்ண சொல்கிறீங்கன்னு அங்கே அந்த பைலட் கேட்கும்போது, நம்ம இங்கேருந்து மெக்சிகோ போக போகிறோம் அப்படின்னு வந்து டான் கூப்பர் சொல்கிறாரு. அதுக்கு பைலட் வந்து, பெட்ரோல்லாம் அவ்வளோ பத்தாது, நம்ம வந்து திருப்பி வரங்கே பெட்ரோல் போட்டாகணும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து டான் கூப்பர் கிட்ட பைலட் சொல்லும்போது, டான் கூப்பர் பரவாயில்ல, நம்ம வேறு எங்கேயாவது போய் பெட்ரோல் போட்டுக்கலாம், இப்போ இங்கே வந்து இந்த ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுங்கள் இந்த ஃப்ளைட்டுக்கு அப்படின்னோடனே, இவங்களும் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட்டுக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணுறாங்க. இங்கேருந்து மெக்சிகோ போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஃப்ளைட்டு மறுபடியும் ரீஃபியூல் பண்ணிவிட்டு சியாட்டில் இருந்து மெக்சிகோ கிளம்புது. FBI அவங்களோட 4 ஜெட்டை வச்சு பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. டான் கூப்பர் ஏவியேஷன்லாம் படிச்சுட்டு வந்தாரான்னு தெரியல, தெளிவாக ஸ்கெட்சை சொல்கிறாரு. 3000 ஃபீட் அபோவ் மேலே தான் வந்து ஃப்ளைட் போகணும். ஏன் 3000 ஃபீட் அபோவ்னா, அங்கே தான் வந்து ரொம்பவும் க்ளவுடியாக இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரெய்னி சீசன், இந்த நவம்பர் டிசம்பர்லாம். ஸோ எல்லா க்ளவுட்ஸ் வந்து டார்க்காக இருக்கும். எந்த ஃப்ளைட் எங்கே போயிட்டுருக்குன்னு ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. ஸோ டான் கூப்பர் கூட இருந்த ஃப்ளாரன்ஸ் அண்ட் ஃப்ளைட் அட்டண்டர்ஸ் எல்லாரையும், நீங்கள் போய் பைலட் கூட உட்காந்துருங்க, ரூம் லாக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாரு.
இவங்களும் வேறு வழி இல்லை, அவர் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். ஃப்ளைட் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்டான ஏரியாஸ்க்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது டான் கூப்பர் ஃப்ளைட்டோட டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு, ஃப்ளைட்டோட ப்ரெஷர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் என்னென்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே பார்த்தா டான் கூப்பர் அங்கே இல்லை. அவர் ஜம்ப் பண்ண இடத்துல இருந்து எஃபிஐ சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, பட் அவர் லாஸ்ட் வரையும் அங்கே கிடைக்கவே இல்லை. சில வருஷங்கள் கடந்து போக 1918 அவர் எங்கே ஜம்ப் பண்ணாரோ அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிவர்ஸ் சைடில் வந்து ஒரு பேக் ஃபுல்லாக அமெரிக்கன் யூஎஸ் டாலர் கிடச்சிது. பட் லேட்டராக அந்த கேஸ் அப்படியே வச்சுருந்தாங்க. பை 2016 அவர் இப்போ வயசாகி இறந்துருப்பார், மேபி இறந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேஸ் தான் அமெரிக்காவில் இது வரையும் ஹிஸ்ட்ரியிலே சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ். ஸோ டான் கூப்பர் பற்றி உங்களோட கருத்து நினைக்கையில கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு டான் கூப்பர் கீழே குதிக்கும் போது இறந்துருப்பாரா, இல்லை அந்த காசை ஆட்டையை போட்டுன்னே போயிட்டுருப்பாரா, என்னென்ன உங்கள் கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். என்னங்க சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எந்த கமெண்ட்ஸ்க்கு அதிக தம்ஸ் அப் இருக்கோ அதை பற்றி நான் கட்டாயம் பேசுகிறேன். ஸோ பாய் ஃப்ரம் ஹரிஷ்குட்டி, லவ் யூ ஆல், சி யூ, டேக் கேர்.